Κάτιγεν! Sir, reporter το κλάμα. Reporter να το πονίκω. Μάνι ஒரு 12, இல்லை 12 இருக்கும். கில்லர் பின் கேட் வழியா இல்லைனா செவரகிரி குதிச்சு உள்ளே வந்திருக்கும். அவன் கையில் ஒரு பாக்ஸ் கிராக்கர் வச்சுருந்தான். இந்த கிராக்கரை ஃபியூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வெயிட் பண்ணி பார்த்துருக்கான். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் சத்தம் கேட்டதும் கீழே இறங்கி வந்து பார்த்துருப்பாங்க. அஞ்சலி வெளியே வந்து பார்த்துருப்பாங்க. அஞ்சலி வெளியே வந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி கில்லர் அவன் ரூம்குள்ளே நுழைஞ்சிருப்பான். அஞ்சலி எப்பயும் போல அவன் ரூமை லாக் பண்ணிட்டு தூங்க போயிருப்பான். அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி பெட்ரூம் இருட்டில் ஒழிஞ்சிட்டு இருந்த அந்த கில்லர் அவன் கழுத்தில் அந்த நைலான் ஸ்ட்ரிங்ஸ் எஸ் நைலான் ஸ்ட்ரிங்கை போட்டு ஸ்ட்ராங்கிள் பண்ணியிருக்கான். பாடியை இறந்ததும் அந்த பொஷனில் வச்சுட்டு போயிருக்கான். அஞ்சலியோட ரூம்மேட் அந்த பொண்ணு அவ பேர் என்ன? வந்தனா சார். எஸ் வந்தனா, அவன் நாளைக்கு என்கொயரிக்கு வர சொல்லுங்க. ஷியூர் சார். அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களோட எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் நாளைக்கு எழுதி வாங்கிட்டு வந்துடும். ஓகே ஷியூர் சார். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், வந்தனம் வந்திருக்காங்க. கார்த்திகேயன், இந்த ஃபொரன்சிக் அண்ட் லேப் ரிப்போர்ட் படி அந்த பொண்ணு மேலே ஒரு ரேப் அட்டம்ப்டோ இல்லை ஒரு அசால்ட்டு கூட நடக்கலை. க்ரைம் சீன்லேருந்து இன்னும் ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டு கூட கிடைக்கல. என்ன, அந்த பொண்ணு செத்த உடனே அந்த பாடியை வந்து அந்த போஸ்டில் வச்சுட்டு கில்லர் போயிருக்கான். இதே ஸ்டைலில் வேறு ஏதாச்சும் கொலை நடந்திருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் விசாரிச்சு சொல்லுங்கள். எஸ் சார். ஆ, அப்புறம் வந்தனா உள்ள ஒரு சொல்லுங்கள். ஷியோர் சார். ஸோ வந்தனா, கொலை நடந்தப்ப நீங்கள் ஊரில் இல்லையா? யா சார், என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே பெங்களூரில் தான் இருக்காங்க. ஸோ நான் எவ்ரி வீக்கெண்ட் அங்கே போயிடுவேன். மண்டே மார்னிங் தான் ரிட்டர்ன் வருவேன். பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தது நீங்கள் தானே? யா சார். நீங்கள் ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது வழக்கத்துக்கு மாறா ஏதாச்சும் வித்தியாசமாக பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் ஒரு ஓப்பனாக இருந்துச்சு சார். அஞ்சலி எப்பவுமே லாக் போட்டுட்டு தான் தூங்குவா. அப்பவே எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. ஓகே, ரிலாக்ஸ். வாட்டர். பரவாயில்ல சார், அவளுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு புரியல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பொண்ணு சார் அவ. சரி வந்தனா, எனக்கும் இதுதான் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கு. அவங்க அப்பா அம்மா கிட்டே கேட்டப்பையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டப்பையும் நீங்கள் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இது சாதாரண கொலை மாதிரி எனக்கு தெரியல. இட்ஸ் அ வெல் பிளான்டு மர்டர். ஸோ கண்டிப்பாக கொலைகாரன் உங்கள் காண்டாக்டில் எப்பயாச்சும் வந்திருப்பான், டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ. என்றைக்காச்சும் ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லைக் நீங்களும் அஞ்சலியை வெளியே போகும்போது உங்களை யாராச்சும் ஃபாலோ பண்ணுற மாதிரி? அஞ்சலி இதை உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்காளா? அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். சார், ஒரு தடவை நாங்கள் ரெண்டு பேரும் ஷாப்பிங் போகும்போது யாரோ எங்களை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது வேற ஏதோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல, நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த ஆளை கொஞ்சம் எனக்கு டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? இல்லை சார், அவன் ஹூட் போட்டு கவர் பண்ணியிருந்தான். ஸோ எனக்கு சரியாக தெரியல, இன்னைக்கே ஏதாவது பண்ணியிருக்கணும். விடுங்க, உங்க மிஸ்டேக் இல்ல சார். எக்கூட கொஞ்சம் வர முடியுமா ப்ளீஸ்? சார், இவர் தான் வீர் மூர்த்தியோட பெயர் ராகுல். அந்த வீல் சேர்ல உட்காந்துருக்கிறதா வீர் மூர்த்தி. பக்கத்துல உட்காந்துருக்கிறதா அவரோட பொண்ணு ஸ்னேகா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பேரலிசிஸ் வந்துருச்சு. அவரோட நாவல் ஃபெயிலியர்னால தான் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு எல்லாமே பேசிக்கிறாங்க. ஓ, நான் அவரை பார்க்கணும். ஏ சார்,
படிச்சவங்க தானே நீங்க? ஒரு ஆன்கோ இன்வெஸ்டிகேஷனோட எவிடன்ஸ் எல்லாத்தையும் எப்படியா பப்ளிக்கா போட்டு காட்டுவீங்க? அப்புறம் நாங்களே எதுக்கு இருக்கோம்? யோ, நீ பாட்டுக்கு என்னையா பேசிக்கிட்டே இருக்க? எங்களுக்கு ஏதாவது அச்சனா உங்க டிபார்ட்மெண்ட் பொறுப்பேத்துக்கு. ஏய், ஏடா மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல சார். சி, இந்த எவிடன்ஸ் உங்களை யார் ஃபர்ஸ்ட் பார்த்தது? நான் தான் சார். இதான் சார் அது. இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைச்ச உடனே யூ ஷுட் ஹவ் இன்ஃபார்ம்ட் அஸ். ஆக்சுவலி நான் ஒரு பிராங்க் தான் சார் அதை நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்பா தான் கண்டுபிடிச்சி சொன்னார் அதில் ஹைலைட் ஆன ஒரு சாப்டர்ஸ் மாதிரியே அஞ்சலி ராவோடைய கொலை நடந்திருக்குன்னு. இந்த எவிடன்ஸை நான் எடுத்துக்கிறேன். என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் யாரும் இந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும். அப்போ எங்களை சந்தேகப்படுறீங்களா? இந்த புக்கை ஏற்படுத்தின வழி இன்னும் என் மனசை விட்டு போகலை சார். இதில் எவனோ முகம் தெரியாத ஒருத்தன் அவன் பண்ண கொலைக்கெல்லாம் நான் தான் காரணம் சொல்லி என் மனசை இன்னும் வேதனைப்படுத்துகிறான். இப்போ சொல்லுங்கள் சார், என்ன போய் சந்தேகப்படுறீங்க? ஆமாம், பிளட் விக்டம். பா பா பா, கூல் டவுன், கூல் டவுன் ப்ளீஸ். இந்த ஃபைல்ஸில் உங்களோட சைன் அண்ட் சீல் வேணும் சார். நான் கிளம்பிடுமா சார்? யா ஷூர், தேங்க்யூ சார். சார், லைப்ரரி கிட்டப்ப 3 வீக்ஸ் முன்னாடி சுரேஷ்குமார் ஒருத்தர் இந்த புக் எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் பண்ணல சார். இந்த புக் ஒரே ஒரு காப்பி இருந்ததுனால இங்க ரிஜிஸ்டர் இருக்கு சார். இந்த புக் யார் இங்க கொடுத்தது? அஸ் யூஷுவலா எல்லா லைப்ரரியும் கொடுக்குற மாதிரி விஆர் மூர்த்தி பப்ளிகேஷன் தான் இந்த லைப்ரரிக்கு டொனேட் பண்ணிருக்காங்க சார். சுரேஷ்குமாரோட டீடைல்ஸ் இமிடியட்டா கலெக்ட் பண்ணுங்க. எஸ் சார். அவன் வீட்டு முன்னாடி போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் போஸ்ட் பண்ணுங்க. ஷூர் சார். நம்ம இங்க வந்து கிளம்பு. ஷூர். சார், விசார் சார், நம்ம சஸ்பெக்ட் ஒரு ஜெயில் கன்விக்ட். 3 வருஷம் முன்னாடி ஜூனியர் ராக் பண்ண கேஸில் உள்ள இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ஏத்துக்கவே இல்லை. ஆனால் அவங்க அப்பா அம்மா கொடுத்து இந்த வீட்டில் தான் அவன் தங்கியிருக்க சொல்றாங்க. உள்ள இருக்கானா தெரியல சார், நான் கதைப்பட்டிருக்கு. அந்த மொபைலுக்கு ஒரு கால் பண்ணுங்க. பிரேக்கிங்.
சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இஸ் இட் அ குட் டைம் சார்? சாரி கார்த்திகேயன், இந்த கேஸில் கிடச்ச ஒரே க்ளூ அவன் தான், இப்போ அவனும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். அப்போ சுரேஷ்? அவன் வெறும் பலியாடு தான். ஓகே, எனக்கு புரியல சார், மொத்த டிபார்ட்மெண்ட்மே அவன் தான் கொலகாரன்னு நினச்சிட்டு இருக்கு. சுரேஷ் வீட்டில் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தோம், ஏதாச்சும் கேமரா கிடச்சதா? நோ சார். நிறைய புக்ஸ் படிக்கிறவங்களால மட்டும்தான் நாவல்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் அவங்க சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும். அவன் வீட்டில் ஏதாச்சும் ஒரு புக்காச்சும் கிடச்சதா? இல்லை சார், பார்க்கல சார். ஸோ சுரேஷ் மாதிரி ஒரு குடிகாரனுக்கு சீரியல் கில்லிங் பண்ணுற அளவுக்கு பெர்சிஷனோ இல்லை ஷார்ப்னஸோ கண்டிப்பாக இருக்காது. ரைட் சார். சுரேஷ்க்கு லைப்ரரி கார்டு எடுத்து கொடுத்ததே அந்த கில்லர் தான். அவன் வேலை முடிஞ்ச உடனே கரெக்டாக சுரேஷையும் கொலை பண்ணிட்டான். சுரேஷ் இஸ் ஆல்கஹாலிக். ஓகே, அவன் கூட கரெக்டாக நெருங்கி பழகி அவனோட வீக்னஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவன் பக்கமே திருப்புற மாதிரி செட் பண்ணிட்டு, ஹூ நோஸ், பாசிபிளி அவனோட ட்ரிங்க்ல ஸ்பைக் மிக்ஸ் பண்ணி பாத் டப்ல போட்டதும் அவன் தான். சார், நீங்க யாரை சந்தேகப்படுறீங்களா? எவிடன்ஸ் வைஸ் பார்த்தா ஐம் ஸ்டக், பட் என் மனசில் ஒரு சிலர் இருக்காங்க கார்த்திகே. யார் சார் அவங்க? அதை நான் இப்போ சொல்ல விரும்பல கார்த்திகே, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவான். எஸ், அதை மட்டும் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். எஸ், லிப்ரா பப்ளிகேஷன்ஸோட சைன் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நிறையா நியூஸ் எங்கே கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே சார், இவ்வளோ நாள் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, ஸோ அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? என் டாட்டர், என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே, எனக்கு வழிகாட்டி, எனக்கு ஊக்க சக்தி, என்னுடைய நலம் விரும்பி, இப்படி எல்லாமே. இதுக்கு மேலே எவ்வளவோ சொல்லலாம். இவ மட்டும் என் பக்கத்தில் இல்லைன்னா இன்னைக்கு நான் என்ன ஆயிருக்கணும்னு எனக்கே தெரியும். Thank you.